அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலையில் பிரதோஷத்தில் நடந்த ஒரு அற்புதமான வீடியோ காட்சி தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நமது பாரத நாடு கடவுள்கள், தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள் போன்ற புண்ணிய ஆத்மாக்கள் வாழ்ந்த புனித பூமி. இந்த நாட்டில் பல்லாயிரக்கணக்கான கோவில்கள், திருத்தலங்கள் இருப்பதில் ஆச்சரியம் ஒன்றும். அது மட்டும் இல்லாமல் மனிதர்களாக பிறந்து வாழ்க்கையில் பல அனுபவங்களை கண்டு இறுதியில் முக்தி அடைவது தான் அனைவரின் விருப்பம். அந்த வகையில் சிவபெருமான் பஞ்சபூதங்களின் நெருப்பின் அம்சமாக இருக்கார். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட கோவிலாக இருக்குது. மிகவும் பழமையான கோவில்களில் திருவண்ணாமலை கோவில் ஒன்று. இந்த கோவிலில் இறைவன் சிவபெருமான் அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் என்று அழைக்கப்படுறாரு. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக இருக்கு. பல்லவர்கள், சோழர்கள், விஜயநகர அரசர்கள், நாயக்க மன்னர்கள் என பலரும் பல்வேறு காலகட்டங்களில் இந்த கோவிலை சீரமைத்து கட்டிய இந்த கோவில் பூஜைகளுக்கான தானங்களையும் வளர்த்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். புராணங்களின்படி ஒரு சமயம் சிவபெருமானின் தோற்றம் மற்றும் முடிவு என்ன என்பதை பற்றிய விவாதம் ஏற்பட்டிருக்கு. சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மூவருக்கும் இடையே எழுந்தபோது சிவபெருமான் இந்த அருணாச்சல மலையில் மிகப்பெரும் அக்னி பிளம்பு உருவத்தை பெற்று நின்றிருக்காரு. அப்போது சிவனின் அடிப்பகுதியை காண விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து கொண்டு சென்றிருக்காரு. பிரம்ம தேவன் ஒரு அன்னப்பறவையின் உருவம் கொண்டு சிவபெருமானின் உச்சி பகுதியை காண கிளம்பியிருக்காரு. சிவபெருமானின் தொடக்கம் எது என்று அறிய முடியாமல் சோர்ந்துதான் சிவனின் உச்சி பகுதியை கண்டதாக பொய் உரைச்சிருக்காரு. இந்த பொய்யை அறிந்த சிவபெருமான் பிரம்ம தேவனுக்கு இந்த உலகில் எங்குமே கோவில் அமையாதவாறு சபித்து விட்டுருக்காரு. அந்த சமயத்தில் சிவபெருமானின் அடிமுடியை காணாத அண்ணாமலையார் என்று அழைக்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அருணம் என்றால் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு, சலம் என்றால் மலை. சிவபெருமான் சிவப்பு நிறத்தில் எரியும் நெருப்பின் தன்மை கொண்ட மலையாக இருப்பதால் இந்த மலைக்கு அருணாச்சலம் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கு. தனது கீழான வாழ்க்கையை எண்ணி அவமானமடைந்த அருணகிரிநாதர் தற்கொலை செய்து கொள்ள இந்த புனிதமான திருவண்ணாமலை கோவில் கோபுரத்தில் கீழே குதித்தபோது முருகப்பெருமானால் காப்பாற்றப்பட்டு அவரின் அருளால் தீராத நோய்களில் இருந்து குணமடைந்து ஞான நிலையே அடைஞ்சிருக்காரு. முருகனின் புகழை பாடும் திருப்புகள் என்னும் பாடல் தொகுப்பை இயற்றியிருக்காங்க. நாயக்க மன்னரால் பாடல் பெற்ற தலம் திருவண்ணாமலை கோவிலுக்கு பின்பு இருக்கக்கூடிய மலை சிவனின் அம்சமாக கருதி வழிபடப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை தீப திருவிழா இந்த கோவிலில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுது. அன்றைய தினத்தில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் மலையில் மிகப்பெரிய இரும்பு கோப்பையில் 3 டன் நெய்யை ஊற்றி பல கிலோ எடை கொண்ட துணிகளால் திரிப்போட்டு தீபம் ஏற்றப்படும். நெடுந்தொலைவில் இல்லவர்களுக்கும் இந்த தரிசிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த தீபம் இக்கோப்பையில் உள்ள நெய் தீரும் வரை இரவு பகல் பாராமல் எரிந்து கொண்டே இருக்கும். திருவண்ணாமலை தமிழ் சித்தர்களில் ஒருவரான இடைக்கானர் சமாதியடைந்த தலமாக இருக்குது. இந்த மலையில் மலையை ஒட்டி காட்டுப்பகுதியில் இன்றுமே பல்வேறு சித்தர்கள் வாழ்ந்து வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலம் தொட்டு இக்காலம் வரை பல சித்தர்கள் ஞானிகளை ஈர்க்கும் தலமாக திருவண்ணாமலை கோவில் விளங்குகிறது. இந்த மலையின் அடிவாரத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து தனது சித்துக்கள் மூலம் மக்களுக்கு பல நன்மைகளை செய்த சேஷாத்ரி சுவாமிகளின் சமாதி மற்றும் ஆசிரமம் இங்கு இருக்கிறதாக சொல்லப்படுது. மனித வாழ்க்கை என்பது சாதாரண விலங்குகளைப் போல உண்டு உறங்கி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு தற்காத்து பின்னர் மடிந்து போவது மட்டுமல்ல, மனித வாழ்க்கையின் முக்கியமான அம்சத்திற்கு கோவில்கள் மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது. பொதுவாக காசியில் இருந்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி. ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தரமாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அமைஞ்சிருக்கு. தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 233வது தேவாரத்தலம். அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது அருணசக்தி பீடம். முருகப்பெருமானின் அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதே போல் விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்குது. இந்த தலத்தில் கிளி கோபுரத்தின் கீழ் இடது பக்கம் உள்ள அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயகரின் முதல் படை வீடாக இருக்குது.
இந்த தல இறைவன் அருணாச்சலேஸ்வரர் அம்பிகை அழைக்கப்படுறதாக சொல்லப்படுது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. கோவிலில் 9 கோபுரங்கள் இருக்கு, 6 பிரகாரங்கள், 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட 1000 கால் மண்டபம், இதன் அடியில் பாதாள லிங்கம், 43 செப்பு சிலைகள், திருமண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவில் இது. சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என இரு பெரும் குளங்கள் கோவிலின் உள்ளே அமைஞ்சிருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று. படைக்கும் கடவுளான பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன்பு ஜோதி வடிவில் தோன்றியிருக்காங்க. இருவரும் சிவனிடம் முறையிட்டிருக்காங்க. அப்போது சிவன், யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்காங்க. விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காரு, அது போய்கொண்டே இருந்தது. திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என ஒப்புக்கொண்டிருக்காங்க. பிரம்ம அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பியிருக்காரு, அவரால் காண முடியவில்லை. சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றிருக்காங்க. சிவபெருமானும் ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்திருக்காங்க. இந்த கோவிலில் அனைத்து வழிபாடுமே திங்கட்கிழமையாக இருக்கும். சோமவாரம், சோம பிரதர்ஷனம் போன்றவற்றின் மூலம் இந்த உண்மையை அறிந்து கொள்ளலாம். ஆனால் திருவண்ணாமலை அக்னிமலை, அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை, அக்னிக்குரிய கிரகம் அங்காரகன். ஆகவே இந்த கோவிலில் மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை என்றுதான் விசேஷ வழிபாடுகள் நடக்கிறது. செவ்வாய்க்கிழமை என்று வழிபடுவோர் பிறவி பிணியிலிருந்து விடுபடலாம் என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. கிளி கோபுரம் 81 அடி உயரம், தெற்கு திருமஞ்சன கோபுரம் 157 அடி உயரம், தெற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரம், மேற்கு பேய் கோபுரம் 160 அடி உயரம், மேற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரம். அண்ணாமலை கிருத யுகத்தில் அக்னிமலையாகவும், கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் தாமிர மலையாகவும், கலியுகத்தின் கல்மலையாகவும் திகழ்கிறது. இந்த மலையானது 2688 அடி உயரம் கொண்டிருக்கு. கிரிவல பாதையின் தூரம் 14 கிலோமீட்டர். இந்த பாதையில் 20 ஆசிரமங்கள், 360 தீர்த்தங்கள், பல சன்னதிகள், அஷ்டலிங்கங்கள் இருக்குது. 26 சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அடுக்கி 1008 லிங்கம் அமைஞ்சிருக்கு. இந்த மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகை தரிசனமாக 27 வகை தரிசனத்தை காணலாம். இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், கிருதலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம் என அஷ்டலிங்கங்கள் அமைஞ்சிருக்கு. கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இந்த பிரபஞ்சமே இருண்டிருக்கு. அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாயிருக்காங்க. இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க பூ உலகம் வந்து காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சி தவம் புரிஞ்சிருக்காங்க. ஒரு நாள் கம்பை நதிக்கரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. அன்னை காமாட்சி தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டிருக்காங்க. அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கியிருக்காங்க. அப்போது அன்னை காமாட்சி, ஐயனே, நீங்கள் என்னை பிரியாதிருக்க தங்கள் திருமேனியில் இடப்பாகம் தந்தருள வேண்டும் என வேண்டியிருக்காங்க. அதற்கு சிவபெருமான், அண்ணாமலை சென்று தவம் செய் என்று சொல்லியிருக்காங்க. அவ்வாறு உமையும் தவம் செஞ்சுருக்காங்க. கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருதிகையும் சேரும் நாளில் மலையின் மீது பிரகாசமாக ஒளி ஒன்று தோன்றியிருக்கு. அப்போது இடதுபுறமாக சுற்று என அசரறி ஒழித்தது. அவ்வாறு கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து தனது திருமேனியில் இடப்பாகத்தை அழித்து ஆட்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.